அதிகாலை 12:10 முதல் 5 ஜீவசமாதி அடையப் போவதாக இருளப்பசாமி கூறியிருந்த நிலையில் தற்போது 6 தாண்டி உள்ளது. ஆனாலும் அவர் ஜீவசமாதி அடையவில்லை. அங்குள்ள கள நிலவரம் பற்றி நம்முடைய செய்தியாளர் சிதம்பரத்திடம் கேட்கலாம். சிதம்பரம், சாமியார் இப்பொழுது எப்படி இருக்கிறார், பக்தர்கள் என்ன கூறுகிறார்கள், அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். சிவகங்கை மாவட்டத்தில் சாமியார் ஒருவர் இன்று பௌர்ணமி என்று ஜீவசமாதி அடைய போவதாக அறிவித்திருந்தார். இதனால் 1000 பக்தர்கள் அங்கே கூடியிருந்தனர். தொடர்ந்து அந்த மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை அதிகாரிகளும் அவருடைய பக்கத்தில் அமர்ந்திருந்தனர். விடிய விடிய பக்தர்கள் அவர் எப்பொழுது ஜீவசமாதி அடைய போகிறார் என்ற என்றதுடன் தற்பொழுது காத்திருக்கிறார்கள். தற்பொழுது 12:10 இருந்து அதிகாலை 5 அவர் ஜீவசமாதி அடைய போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சிதம்பரம் இணைப்பில் இருக்கிறார். சிதம்பரம், அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக சுபினா, சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள வந்து பாசாக்கரை கிராமம். இங்க வந்து இருளப்பசாமி என்பவர் 80. அவர் வந்து இன்று வந்து இன்றைய 12 அளவில் முக்தி அடைவதாகவும், காலை 5 முக்தி அடைந்து விடுவதாகவும் கூறி, கடந்த 1 மேலாக வால் போஸ்டர்கள் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் பரப்பி வந்தனர். இந்த நிலையில் நேற்று 12 இன்று காலை அதிகாலை 5 வரை அவர் முக்தி அடையாததை கண்டு பொதுமக்கள் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் நம்ம கேட்ட பொழுது மாவட்ட ஆட்சியர் இது வந்து எந்த தவறும் இல்லை என்றும் கூறியுள்ளார். தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிதம்பரம். சிவகங்கை அருகே ஜீவசமாதி அடைய போவதாக கூறி குழி தோண்டி வைத்துக் கொண்டு விடிய விடிய பக்தர்களை காத்திருக்க வைத்த சாமியால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை அருகே உள்ள பாசாங்கரை கிராமத்தைச் சேர்ந்த 71 இருளப்பசாமி அந்த பகுதியில் குறி சொல்லி வந்துள்ளார். இவர் இன்று அதிகாலை ஜீவசமாதி அடைய போவதாக பக்தர்களிடம் கடந்த மாதமே கூறியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பல இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. இதனால் நேற்று காலை முதலே 1000 பக்தர்கள் இருளப்பசாமியிடம் ஆசி வாங்க வந்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த இருளப்பசாமி சிவபெருமான் மருத்துவர் வேடத்தில் வந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றியதாக கூறினார். நான் மருந்து சாப்பிட்டு உயிருக்கு உடலுக்கும் உயிர் வந்தால்தான் போக முடியுது. டாக்டர் என்னை பார்க்க முடியல. அதே மகாலிங்க டாக்டர் ரெண்டு கண்ணுக்கு கண்ணார முடிச்ச முடியல. கண்ணுக்கு கண்ணாரா டாக்டர் வந்து உர போட்டு கண்ணு மட்டும்தான் அவர் கண்ணு தெரிஞ்சு என்னை நெஞ்ச உருவி நெஞ்சத்தான் உருவி இந்த குறவெளித்தான் உருவினார். அது காய்ச்சி கொடுத்து அது ஆகாச வீர பரமேஸ்வரன் கோயில் அங்கே தான் தான் ஜீவசமாதை அடைய பராசக்தி நேரில் வந்து நாளும் நேரமும் குறித்து கொடுத்ததாகவும் இருளப்பசாமி தெரிவித்தார். தனது உயிர் அருகே இருந்த சிவலிங்கத்தில் இருப்பதாகவும் கூறினார். ஆகாச வீர பரமேஸ்வரன் கோயில் அங்கே தான் இந்த சிவன்ராத்திரிக்கு திங்கள் மணிக்கு தவறந்தேன். அதிலிருந்து தாய் பராசக்தி இதை காய்ச்சி கொடுத்து இன்னைக்கோட இந்த ஆவணி மாதம் 26, 26, 27 தமிழுக்கு 26, 27 உனக்கு சமாதியாகும். நீ கவலைப்பட மாட்டான், உன்னுடைய இது நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் காய்ச்சி கொடுத்து நான் 12:05 முழு பௌர்ணமி திதி அன்றைக்கு எனக்கு சிவசமாதி ஆகும். எல்லா மக்களுக்கும் நல்லதே நடக்கும். அருணாசல சிவ அருணாசல அருணாசல கூட்டம் அதிகரித்திருந்த நிலையில் ஜீவசமாதி அடைவதற்காக தனக்கு குழி வெட்டும் பணியை தானே தொடங்கி வைத்தார் இருளப்பசாமி. JCP எந்திரம் கூட இருந்தே குழி பறித்தது. அதனைத் தொடர்ந்து இந்த 5 மனிதருக்கு 10 நீளம் அகலத்தில் குழி வெட்டப்பட்டது. அந்த 6.5 ஆழக்குழியில் அவரை சமாதியாக்க சிமெண்ட் சிலாபுகளும் தயாராக வைக்கப்பட்டிருந்தன. பயபக்தியோடு வந்த பக்தர்கள் அந்த ஜீவசமாதி குழியை செல்ஃபி எடுத்தபடி கன்னத்தில் போட்டுக்கொண்டனர். இருளப்பசாமி தன்னுடைய கடைசி நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் பக்தர்களுக்கு அண்டா அண்டாவாக இரவு உணவு சமைக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டது. சிவனுக்கு சமர்ப்பணம்
நள்ளிரவு நெருங்க நெருங்க கூட்டம் அதிகரிக்க தொடங்கியது. பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு வந்து இருளப்ப சாமியின் மரணத்தை எதிர்நோக்கி பயபக்தியோடு காத்திருந்தனர். இரவு 11:30 மணியளவில் பக்தர்கள் கூட்டத்தோடு மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்தனும் இணைந்தார். சுமார் 3 மணி நேரத்திற்கு மேல் இருளப்ப சாமி அருகேயே ஆட்சியர் இருந்தார். அவர் மட்டுமின்றி காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகளும் இருளப்ப சாமியிடம் ஆசி பெற்றனர். இடையே இருளப்ப சாமியின் உடல்நிலையை மருத்துவர்கள் பரிசோதனை நடத்தி கண்காணித்தபடி இருந்தனர். அவருடைய உடல்நிலை நார்மலாக இருப்பதாக அவர்கள் கூறினர். ஆனாலும் சிவகோஷங்கள் முழங்க பக்தர்கள் பயபக்தியுடன் விடிய விடிய காத்திருந்தனர். நாங்கள் காலையில் 8 மணிக்கு வந்தோம். 8 மணிக்கு வந்து 12 மணி வரைக்கும் இருந்துட்டு மறுபடியும் இப்போ 8:09 மணிக்கு வந்து இப்போ விடியும் தட்டிக்கு இருக்கோம். அவரை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவோம். நைட்டு 12:30 காலையில் 5:00 அடைஞ்சிருவேன்னு சொன்னார். அதான் உட்காந்துருக்கோம். 12:30 இறங்குறோம்னு சொன்னாங்க, அடக்கமாகறோம்னு சொன்னாங்க. அதுக்காக பார்த்துட்டு போவோம். என்னமோ நம்மளும் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், சாமிகிட்ட வந்தால் நல்லது நடக்குமேனு வந்தோம். அவ்வளவுதான்.